நமக்கு தெரியும், நம்மளுடைய வாழ்வில் மறக்க முடியாத அழிக்கவே முடியாத காலம் என்றால் இந்த கொரோனா நோய் தொற்றால் நிகழ்ந்த ஊரடங்கு காலத்தை கூறலாம். நேர்மறையாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டுதான் சென்று விட்டன. அதில் என்னுடைய பசுமையான நினைவுகளை பரிமாறுகின்றேன். காவல்துறை, மருத்துவத்துறை, துப்புரவு பணியாளர்கள் என்று தன்னலமன்றி பணியாற்றினாலும் கூட ஒரு சாரார் வீட்டுக்குள் இருந்தபடியே தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டும் பிறரது திறமையை உருவாக்கி கொண்டும் இருந்தார்கள். நன்கு பசித்தவனுக்கு பஞ்சு பரோட்டாவே கிடைத்தது போல்தான் இவர்களுக்கு இந்த இணையதளம். இணையதளத்தை சீரிய முறையில், சீரான முறையில் பயன்படுத்திய இவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் என்கின்ற ஒற்றை புள்ளியில் தமிழ் பேராசிரியர்கள், பிறதுறை வல்லுநர்கள், மாணவர்கள், ஆய்வாளர்கள் என ஒன்றிணைந்து இணையத்தின் வழியாகவே பல்வேறு தமிழ் அமைப்புகளை, தமிழ் சங்கங்களை உருவாக்கினார்கள். இதில் பல நிகழ்வுகளையும் நடத்தி புலனக்குழுவையே ஒரு கலை இலக்கிய மாமன்றமாக மாற்றிவிட்டனர். ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இதனால் உருவாகிய கலைஞர்கள் பலர், அத்தகு பின்னணியில் தோன்றியவள் தான் நான் என்கின்ற மகிழ்வோடு பேச வந்திருக்கின்றேன். சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு புலன குழுவின் வழியாகத்தான் இந்த செய்தி என்னை வந்தடைந்தது. த சென் அகாடமி வழங்கக்கூடிய வினாடி வினா போட்டி என்று. சரி, முயற்சி செய்துதான் பார்ப்போம் என்றேன். முதல் பரிசும் பெற்றேன். அப்போதுதான் எனக்கு அறிமுகமானார் என்னுடைய தேவதைகளுள் ஒருவரான கவிதா செந்தில்நாதன் அம்மையார் அவர்கள். ஏதோ ஒரு மூளையில் திக்கி பேசக்கூடிய இயல்புடைய எனக்கு என்றேனும் ஒரு நாள் மேடையில் ஏறி தெளிவாக பேசிவிட மாட்டோமா என்கின்ற ஆவலோடு காத்திருந்த எனக்கு அவர் கொடுத்ததுதான் பேச்சு பயிற்சி பட்டறை, இணையத்தின் வழியாகவே. பயிற்சி 3 நாட்கள் முடிந்த பின்பு 2 நாட்களில் பட்டிமன்றத்தில் பேசுவதற்கும் களம் அமைத்துக் கொடுத்தார். நீங்கள் நினைப்பது போல பெரிய மேடையில் நடைபெறவில்லை எங்களுடைய பட்டிமன்றம். ஜூம் செயலியின் வழியாக மிகவும் எளிமையாக நடந்தேறியது என்னுடைய முதல் அரங்கேற்றம். அதற்கு பிற்பாடும் பல பல வாய்ப்புகளை எனக்கு அள்ளி கொடுத்து இன்றும் கூட இன்று அவர் மிகப்பெரிய தொழில் அதிபராக இருக்கின்றார். நான் கேட்டதற்கு இணங்க இவ்வுகாரும் எனக்காக காத்திருந்து என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காகவே இருக்கிறார். இன்னும் 2 நபர்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சங்க இலக்கிய ஆய்வு நடுவம் என்கின்ற ஒரு அமைப்பை அமைத்து தலைவராக இருக்கக்கூடிய சுரேஷ் ஐயா அவர்கள். அவர் எனக்கு சொற்பொழிவுகளுக்கெல்லாம் பல வாய்ப்புகளை கொடுத்து ஆரம்ப காலத்தில் திக்கி தடுமாறி பேசினாலும் கூட இணையத்தினுடைய இதயத்தாலே என்னை தட்டி கொடுத்து வாழ்த்தி என்னை வளர்த்து எடுத்தவர். இன்னொருவர் யாவரும் கேளிர் என்கின்ற திறன் வளர் சங்கத்தினுடைய நிறுவனர் மனோஜ் அண்ணா அவர்கள். இசை பயணத்தில் எனக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினார். ஐயா, நான் இசை பட்டய படிப்பு 3 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்றேன். ஆனால் அவர் எனக்கு கற்றுத்தந்தது என்ன தெரியுமா? உனக்கு தெரிந்தவற்றை நீ பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் நீயும் ஆசிரியராகலாம் என்று. ஒரு சான்றிதழ் படிப்பிற்கான ஆசிரியராக என்னை நியமனம் செய்து இன்றளவும் இசை ஆசிரியராக என்னை உயிர்ப்புடன் வைத்திருக்கக்கூடியவர் அவர், விதைத்தவர் அவர்தான். ஐயா கூறினார்கள், வித்திற்கு என்றும் நாம் கடன்பட்டு இருக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் தலை வணங்குகின்றேன் என்னுடைய தேவதை. நான் ஏன் இவர்களை தேவதை என்று கூறுகின்றேன் தெரியுமா? வாய்ப்புகளை அள்ளித்தந்து உயர்த்துபவர்கள் தான் இந்த தேவதைகள். நான் முத்துக்குமார் ஐயா அவர்களின் வரிகளில் கூற வேண்டுமானால், தேவதை கதை கேட்கும் போதெல்லாம் நிஜம் என்று நினைப்பதில்லை, நேரில் உன்னையே. சற்று மாற்றி பாட வேண்டுமானால், இணையத்தில் உன்னையே பார்த்த பின்புதான் நம்பி விட்டேன் மறக்கவில்லை. இதுதான் என்னுடைய கதை. இணையத்தின் இதயம் தான் இவர்கள் எனக்கு. எனக்கு இந்த கொரோனா காலம் என்பது ஒரு பலாப்பழத்தை போன்றது. மேலோட்டமாக பார்த்தால் கடினமாக ஒரு நோய் தொற்று காலம்தான். அதற்குள்ள இருக்கக்கூடிய நார் என்ன தெரியுமா? என்னுடைய வலி. ஏனென்றால் இந்த கொரோனா காலகட்டத்தில் என்னால் நேரடியாக உட்காரவே முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது. என்னுடைய முதுகு தண்டு வலி இன்றளவும் கூட இருக்கிறது தான். அந்த காலத்தில் எனக்கு கல்லூரி வைத்திருந்தாலும் கூட என்னால் நேரு சென்று படித்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த இணையம் என்பது நீ படித்திருந்தாலும் கூட உனக்கு வளர்ச்சி இருக்கும் என்று காட்டியது. அப்படித்தான் எனக்கு என் மீதே நம்பிக்கை குறைந்த காலத்தில் கூட எனக்கு குருவாக அமைந்து என்னை இத்தகு தூரம் வளர்த்தியவன் என்னுடைய கவிதா செந்தில்நாதன் அம்மையார் அவர்கள். மனதார சொல்கின்றேன், இவர்கள் யாரும் என்னிடம் ஒரு பைசா கூட வாங்கியதில்லை. எந்த எதிர்பார்ப்பும் இன்றி, ஒரு எதிர்பார்ப்பு கூட இன்றி எனக்காக உழைத்தவர்கள், என்னை வளர்த்தவர்கள். ஒரே வரியில் கூற வேண்டுமானால், ஜூம் செயலின் வழியாக ஆரம்பித்த இந்த பேச்சை தொலைக்காட்சியில் பிறர் என்னை ஜூம் செய்து பார்க்கும் அளவிற்கு உயர்த்தியவர் இவர்கள். இவர்கள் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி.
ஒரு பிள்ளைய பார்க்கறோம்னா 10 மாசம் மாதிரி 8 மாசம் சுமந்துருக்காங்க தமிழங்கள் உயிர்மைய. ஆமா, அவளுக்கு தாயாக இருந்தது தமிழ் என்றால் செவிலி தாயாக இருந்திருக்கா இந்த அம்மா. இந்த உணர்வு சுற்றுலா அதுவா வருது தம்பி. இதில் என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, நான் சத்தியம் சொல்கிறேன், அந்த வார்த்தை சொன்னாங்க பாருங்க, ஜூமில் ஆரம்பித்த எங்கள் நட்பு இன்றைக்கி எல்லாரும் என்னை ஜூம் பண்ணி பார்க்குற அளவுக்கு நாங்கள், நான் 1000 கோடி நன்றி மலர்களை எங்கள் சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த ரியாலிட்டி ஷோலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் இப்போ ஒரு பெரிய பாட்டு நிகழ்ச்சினா பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இப்போ நடிப்பு நிகழ்ச்சினா நடிக்கிறதுக்கு. அதுபோல் சங்கராவினுடைய நிர்வாக இயக்குனர் அனுமதியோடு இனி நாங்கள் பேசக்கூடிய பட்டிமன்றங்களிலெல்லாம் இந்த பிள்ளைகளை இனி அடைத்துச் செல்வது என்கின்ற உறுதிப்பாட்டை ஏற்கனவே நான் எடுத்துவிட்டு பல ஒவ்வொருவருக்காக தெரியாமல் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மிக விரைவில் உங்களுடைய வளர்ப்பு மகளும் என்னுடைய அருமை தங்கையும் இனி சின்னத்திரையிலும் மின்னுவார்கள் என்பதை எடுத்து சொல்லி மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த அத்தனை பிள்ளைங்களுமே நீங்கள் பேச 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 அந்த அம்மா முகம் மின்சாரமே இல்லாமல் அப்படி பிரைட் ஆகிட்டே வருது. அதுதான் ஆசிரியர். அவருக்கும் உங்களுக்கும் இணைப்பு பாலம் அமைத்த சங்கராவுக்கும் வாழ்த்துக்கள். இது வந்து மதிப்பெண்ணே போட முடியாது, நீ போட்டுக்கப்பா. நீங்கள் சொல்லும்போது தான் சார் இந்த உணர்ச்சி பூர்வமாக வந்துக்கிட்டே இருக்கீங்களா, அப்படி தான் எனக்கு கூட ஒன்று தோணுச்சு. நீங்கள் சொன்னீங்க 8 மாதம் அந்த கருவறைன்னு. சங்கரா என்னும் மருத்துவமனையில் உங்கள் அத்தனை பேருக்குமே சுகப்பிரசவம் தான். அது தானாக வருது சார், தானாக வருது இந்த உணர்ச்சி சுற்றுல. மைப்பா நாராயணன் சார், இந்த வழக்கை நான் விசாரிக்க முடியாது, நீதிபதி சொல்கிற மாதிரி என்கிட்ட தள்ளி விட்டேன். நீதிபதினாலே வழக்கு விசாரிக்கணும், அதுக்கு தான் நீதிபதி பதவி. நான் வழக்கு விசாரிக்க முடியாது, அது அவங்களுடைய ப்ரிவிலேஜ். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும், ஒரு மகள் தன்னை உடையன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான்னு அருமையான பாசுரம். அது திறமையாளனை நீ கடலில் தூக்கி எறிந்தாலும் அவன் முத்துக்குளுடன் கரை சேருவான்னு. இயற்கையிலேயே அந்த ஒரு ஆற்றல் இருந்திருக்கு. அந்த சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க இவங்க. தேவையில்லாததை செதுக்கிட்டால் தேவையான சிற்பம் தானாக, அதில் உடலும் உயிரும் உருவமும் தானாக வரும். உங்களை நான் ஒரு ஏதோ இங்கே ஒரு இயல் இருக்குது, இசை இருக்குது, உன பேச முடியாத எனக்கு பேச தெரியாதுன்ற ஒரு உணர்ச்சியோடு இருந்திருக்கார். பேச தெரியாத ஒரு மனிதனை உணர்ச்சி வசப்படைச்சிருக்கு, நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம், அன்பு மகளுக்கு பாசமான வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. குருவாக என்னை கூப்பிட்டு, என்னை அம்மா ஸ்தானத்தில் வைத்திருந்து குருவாக கூப்பிட்டு பெருமைப்படுத்தியமைக்கு மிக்க மகிழ்ச்சி. 4 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது தேவதை என்று கூறிய பொழுது பேச்சுக்காக முகஸ்துதிக்காக கூறுகிறார் என்று நினைத்தேன். ஒவ்வொரு நிகழ்விலையுமே அதை கூறிக்கொண்டிருந்தார், இப்பொழுதும் அதை கூறுகிறார், மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. 1000 ஹேமவர்தினிகள் உருவாக வேண்டும். அனைவருக்குமே இதே கிராட்டிடியூட் என்கின்ற நன்றி உணர்வு இருக்கின்ற பொழுது இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்கும். பற்பல நல்ல நல்ல உள்ளங்களை திறமையானவர்களை உருவாக்கும் என்ற நம்பிக்கையில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி, இங்கே இருக்கக்கூடிய 16 செல்வங்களுக்கும் எனது அனைவருமே என்னுடைய குழந்தைகள் தான், அனைவருக்குமே வாழ்த்துக்கள் கூறி, ஹேமவர்தினிக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. உங்களுடைய தமிழ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே, ஹேமவர்தினி சொன்னாங்க இணையத்தின் மூலமாக இணைந்த சில உயிர்களை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம், இந்த தமிழங்கள் உயிர்மை, சங்கரா தொலைக்காட்சியின் தமிழங்கள் உயிர்மை இணையத்தின் வாயிலாகவும் உங்கள் அனைவரையும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நிறைய நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கெல்லாம் தேவையில்லாத ரீல்ஸு, தேவையில்லாத லைக்ஸ்லாம் பார்த்து கண்ணை கெடுத்துக்கிறீங்க. ஆனால் கண்ணுக்கு மட்டும் இல்லை, உங்கள் எண்ணத்துக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த தமிழங்கள் உயிர்மை. அதையும் தயவுசெய்து பாருங்கள். நைட் 12 மணிக்கெலாம் பார்க்காதீங்க, டைம் இருக்கும்போதே பார்த்துட்டு 10:30, 11 மணிக்கு தூங்கிடுங்க. இதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். முரளி சார், நீங்கள் இந்த இணையத்தில் பாருங்கள், வாட்ஸ்அப்பில் பாருங்கள், ட்விட்டரில் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும்னு யோசித்தேன். காரி வளர்த்த தமிழை, பாரி வளர்த்த தமிழை, ஓரி வளர்த்த தமிழை, தேவதை வளர்க்கிறாள் பாருங்கள். ஹேமவர்தினி வந்து இன்று பேச்சாளராக இன்று நிற்பது மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அவர் வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, பன்முக நாயகி. ஆடுவார், பாடுவார், பேசுவார், எழுதுவார், கதைப்பார், பகிர்வார், நல்ல உள்ளங்களை வார்த்தெடுப்பார், நல்ல மனுஷி. ஆயக்கலைகள் 64களையும் கரைத்து கொடுத்திருக்கக்கூடிய பெண்ணாக என் கண்முனை திகழக்கூடியவர். நன்றி.
ஒரு ஆசிரியர்கிட்டேருந்து இந்த மாதிரி வாழ்த்து ஒரு மாணவிக்கு கிடைப்பது மிகப்பெரிய பெருமை. வாழ்த்துக்கள்.